திண்டுக்கல் மாவட்டம் சானர்பட்டி அடுத்துள்ள அதிகாரிப்பட்டியில் உள்ள மளிகை கடையில் சப்இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து தலைமையிலான போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது மளிகை கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 190 கிலோ எடையுள்ள குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து கடை உரிமையாளர் ஜேம்ஸ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள ரீதாபுரம் பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஏராளமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அன்றாட கூலி வேலை செய்யும் இப்பகுதி மக்களுக்கு ரேஷன் அட்டைகள், ஆதார் அட்டைகள் உள்ளன. இந்நிலையில் இப்பகுதி மக்கள் வசித்து வரும் வீடுகளை காலி செய்ய வேண்டுமென அதிகாரிகள் மிரட்டுவதாக அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். டவுன் பஞ்சாயத்திலேருந்து வந்திருக்கோம் நாகலி, அதாவது ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள். நாங்கள் எல்லாரும் குளத்தங்கர ஆத்தங்கரையில் நாங்கள் வீடு வச்சு 30-40 வருஷமாக இருக்கிறோம். எங்களுக்கு இதுவரை இலவச வீட்டுமனை பட்டாக்கி பல தடவை முயற்சி பண்ணியும் எங்களுக்கு இதுவரை கிடைக்கல. அப்போ இன்றைக்கி வந்து மனு கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எவ்வளோ குடும்பங்கள்? ஒரு 30-35 குடும்பங்கள் இருக்காங்க. ஒரு 5 குளத்தங்கரை, கோட்டுத்தலை குளத்தங்கரை, இரும்பிலி குளத்தங்கரை, வாய்க்கால்கரை, இந்த மாதிரி ஊரில் உள்ள 30 குடும்பத்துக்கு மேலே நாங்கள் இருக்கோம். தொடர்ந்து வந்து சொத்து இல்லைன்னு உள்ள சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்து எல்லா ஆவணங்களையும் வச்சு நாங்கள் கொடுத்தோம். எங்களுக்கு வந்து இதுவரை கிடைக்கல. இன்றைக்கி வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை எல்லாமே ஒரே அட்ரஸில் தான் எங்களுக்கு இது இப்போ ஓட்டர் ஐடியா உள்ள. ஆமாம், இப்போ இது இருக்கக்கூட அந்த புறம்போக்கு பகுதியில் இது இருக்கிற அந்த குடியிருப்பு பகுதியில் தான் இது இருக்குது. அதை திடீர்னு மாற்ற சொன்னால் எங்களை மாற்ற முடியல. அதாவது எங்களுக்கு கால அவகாசம் கேட்கணும், சொத்து இல்லை உள்ள சர்டிஃபிகேட்லாம் எடுத்து நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் கடலூரில் மாவட்ட ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் அச்சக தொழில் முனைவோருக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் சங்கர் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஜிஆர்கே குழும தலைவர் துரைராஜ், சட்ட ஆலோசகர் சந்திரசேகர், பஞ்சாப் நேஷனல் வங்கி மேலாளர் அசோக் குமார், மாவட்ட தொழில் மைய மேலாளர் இளங்கோவன், கடலூர் மாவட்ட அச்சக சேவை கூட்டுறவு சங்க தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கருத்தரங்கில் அச்சக தொழில் செய்வோரின் நலன் பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி தலைமையில் உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநகராட்சி, நகராட்சி உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.